வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஊரடங்கு சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் தற்போது ஊரடங்கு உத்தரவானது அக்டோபர் மாதம் 31 தேதியுடன் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் நவம்பர் மாதம் முதல் பள்ளிகள் திறப்பது மற்றும் தியேட்டர்களை திறப்பது மற்றும் ஊரடங்கில் தளர்வுகளை அறிவிப்பது என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து நடத்த இருக்கிறார். இதில் வந்து மிக முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இது சார்ந்த முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் பள்ளிகள் மற்றும் தியேட்டர்கள் திறப்பது மற்றும் ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அறிவிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்டோபர் 28 தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் 24 தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு படிப்படியாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு பல தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டது. தற்போது உள்ள நடைமுறையில் அக்டோபர் 31 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு அமலில் இருந்து வருகிறது. இந்த ஊரடங்கில் பல தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் இதுவரையில் பள்ளிகள் திறப்பது மற்றும் பள்ளிகள் திறப்பது கல்லூரிகள் திறப்பது தமிழகத்தில் வந்து நடைபெறவில்லை. அதேபோல் தியேட்டர்கள் மற்றும் நீச்சல் குளங்களும் திறக்கப்படாமல் உள்ளன. பல மாதங்களாக தியேட்டர்களை திறக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது. தியேட்டர்களை திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தாலும் தமிழகத்தில் தியேட்டர்கள் திறக்கப்படவில்லை. அக்டோபர் 31 தேதியுடன் ஊரடங்கு முடிய உள்ள நிலையில் நவம்பர் மாதம் முதல் எந்த மாதிரியான தளர்வுகள் அறிவிக்கப்படும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் அடுத்த மாதத்தில் எந்த மாதிரியான ஊரடங்கு இருக்கும் என்பது குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதன்படி தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் பள்ளியில் திறப்பது மற்றும் தியேட்டர்கள் திறக்க வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இது குறித்து அக்டோபர் 28 தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். நவம்பர் 1 தேதி முதல் மத்திய அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 50% பார்வையாளர்களுடன் தியேட்டர்களை திறக்க அனுமதி அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் பள்ளிகளை திறப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுத்து அறிவிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் சுழற்சி முறையிலேயே வகுப்புகள் நடத்த அனுமதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தோம்னா தற்போது உள்ள சூழ்நிலைப்படி வந்து நவம்பர் மாதத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளை திறப்பது, அதே போல் வந்து திரையரங்கள் திறப்பதற்கு அனுமதி கொடுப்பது போல வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் வந்து பார்த்தோம்னா முதல்வர் தலைமையில் வந்து அந்த ஆலோசனை கூட்டம் 28 தேதி நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பிறகு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளிவரும். இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.